ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிசயமான ஒரு ஆஞ்சநேயர் கோயில் தான், கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர் கோயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னா, குரம்கோட் என்ற ஒரு ஊரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தும்கூரில், தும்கூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து குரம்கோட் அந்த ஒரு ஊரில் இருக்கும். அங்கே பார்க்குறீங்கல்ல, அதான் சஞ்சீவி மலை. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கோயில் பக்கம் வந்துட்டோம். இதுதான் அந்த கோவில். இந்த கோவிலோட நேம் என்னென்னா, தொட்டக்காயப்பா சுவாமி டெம்பிள் தான். இது ஒரு ஆஞ்சநேயர் கோவில். இங்கே ஆஞ்சநேயர் கோவிலில் இங்கே எல்லாம் உள்ளே வந்து ராகம லக்ஷ்மண சீதா அதோட டெம்பிள் இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த சஞ்சீவ மலை இருக்குல்ல, அந்த சஞ்சீவ மலையை வந்து நம்ம பார்க்குறதுக்கு போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கோயிலை வந்து ஒரு டைம் சுற்றி பார்த்துட்டு பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குல்ல. இங்கே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்படியே வந்து கிளம்புறோம். இப்போ அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்துருக்கோம். இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்குது, அந்த சஞ்சீவ மலை. அங்கே சஞ்சீவ மலையில், அந்த சஞ்சீவ மலையை பார்க்குறதுக்கு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த குட்டீஸ் போயிட்டுருக்காங்கள, இதோடு அவனோட ஊர் தான் தும்கூர். அவர், அவர் அப்பா, நான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் இந்த சஞ்சீவ மலை பக்கம் போயிருக்கோம். இந்த சஞ்சீவ மலை அடிவாரத்தில் ஒரு சிறிய கிணறு இருக்குது. அந்த கிணறு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த பாறை மேலே இருக்குது பாருங்கள், அந்த நாமம் போட்டது, ராம லக்ஷ்மணன் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த நாமம், அதோடு அந்த சிறிய கிணறு பாருங்கள். இது தான் எப்பவுமே வடியாக தான் இந்த சிறிய கிணறு. ரொம்ப ஆழமாக இருக்கான், கொஞ்சம் சேஃபாக தான் உள்ளே இறங்கி மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவணும். இப்போ இந்த குட்டீஸ் பார்த்தீங்களா, அவங்க அப்பா வந்து பிடிச்சிட்டு கீழே இறங்கு. ரொம்ப ஆழமாக இருக்கும், கொஞ்சம் சேஃபாக வந்து கை கால்லாம் மூஞ்சிலாம் கழுவிட்டு நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம். இப்போ வந்து நான் இந்த மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டுருக்கேன். கழுவி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ராமாயணத்தில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்களா, இந்த ராம லக்ஷ்மண ராவண சீதா இவங்களாம் இருக்குல்ல, அதில் போர் தொடுக்கும்போது லக்ஷ்மண் மேலே வந்து அன்பு பட்டுருமா, அன்பு பட்டதால் அவன் காயப்பட்டு இறந்துடுவார். லக்ஷ்மணனுக்கு அடிபட்டு இறந்த பின்னாடி முனிவர் சொல்கிறாரு, அது இமயமலையில் தான் அவரை காப்பாற்றுற மூலிகை இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஆஞ்சநேயர் வந்து கிளம்புறாரு, ஹனுமான். அவரை போயிட்டு அங்கே பார்க்குறாரு, நிறையா மூலிகை செடி இருக்குது. அந்த மூலிகை செடியில் எந்த மூலிகை செடின்னு அவருக்கு தெரியாது, அதனால் அதோடய மலை இருக்குல்ல அந்த மலையை பேத்து அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து கீழே ஒரு எடுத்துகிட்டு வரும்போது கீழே விழுந்து தான் இந்த சஞ்சீவ மலை. இதிலோட அதோடய மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வந்து அந்த முனிவருக்கு கொடுத்து லக்ஷ்மண் வந்து காப்பாற்றுறாங்க. அதோ ஒரு ஐதீகம். நெக்ஸ்ட்டு வந்து அதை பார்த்துட்டு நம்ம இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோமா, இந்த கோயிலில் ஸ்டெப் வெளியே நம்ம ஏறி பார்க்குறோம். மாதிரி ஏறி பார்க்குறோமா, இங்கே ஒரு அதை ஆல்ரெடி பார்த்துருக்கேன், திருமணம் நடந்துகிட்ருக்கு, மாப்பிள்ளை பொண்ணுங்க எல்லாம் இங்கே இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாமி சாமி மேலே பாருங்கள், இந்த ராம சீதாவுக்கு மேரேஜ் ஆன மாதிரி ஃபோட்டோலாம் இருக்குது, அந்த இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே சங்கு சக்கரம் சுற்றி பார்த்தோங்கன்னா, ஹனுமான் சிலையும் ராம லக்ஷ்மண் சீதா அவங்களோட சிலையும் இதில் இருக்குது. இது ஒரு இந்து கடவுள். இது உள்ளே பார்க்குறோமா, இது உள்ளே வந்து கல்லால் செய்யப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர் தான், மிகப்பெரிய ஆஞ்சநேயர் டெம்பிள் உள்ளே இருக்குது. அந்த சஞ்சீவ மலையை பார்த்துட்டு பின்னாடி இந்த ஆஞ்சநேயரை பார்க்குறோம். இதோட ஆஞ்சநேயர் பேர் என்னென்னா, இது ஆஞ்சநேயரோட நேம் என்னென்னா, தொட்டக்காயப்பா அதோட நேம். ஏன்னா அது பெருசாக இருக்குது, அதனால் அதை தொட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, உள்ளே பார்க்க போகலாமா? வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த குட்டீஸ் டான்ஸ் போட்டுட்ருக்கான். இப்போ இங்கே நிறையா கூட்டமாக இருக்குங்களா, உள்ளே பார்க்குறோம். உள்ளே வந்து இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர், நீ என்ன வேண்டுறீங்களோ அதெல்லாம் நடக்குமா இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர், தெய்வீகமானது. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக, இது ராம லக்ஷ்மண் சீதா அவங்களோட அவங்களோட வெங்கலத்திலே செய்யப்பட்ட சிலைகள். இங்கே பாருங்கள், ஃபோட்டோகிராஃப்லாம் வந்திருக்காங்க. இந்த நம்ம ஆஞ்சநேயர் சிலையை பார்க்குறங்களே, இது ஆல்ரெடி பார்க்குறேன், சக்தி வாய்ந்ததுன்ட்டு இதோட ஃபெஸ்டிவல்லாம் பண்ணுவாங்களா, பிரம்மாண்டமாக இருக்குமா. இந்த ராம லக்ஷ்மணன் இருக்காங்களே, லக்ஷ்மணனை காப்பாற்றின ஹனுமன்,
ராமன் லக்ஷ்மன் அவரோட தூதர் தான் இந்த ஆஞ்சநேயர். பாருங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக டெய்லியும் பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க. சனிக்கிழமை அதிகமாக மக்கள்லாம் இந்த வந்து சாமியை வந்து கும்பிட்டு போவாங்க. இப்போ வந்து நம்ம கும்பிட்றதை வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்துட்டு நம்ம ஃபோட்டோவில். இது பாரு அந்த காலத்தை உண்டையே இதெல்லாமே ஃபோட்டோ நம்ம எடுத்துருக்கோம். அதை பாருங்கள். நீங்களும் வந்து பார்க்கணுன்னா இது தும்கூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து குரம்கோட் அந்த வில்லேஜில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஒரு டெம்பிள் பார்க்குறோம். அதோட சின்ன டெம்பிள் இங்கே ஒன்று இருக்குது புத்தப்பா. அந்த டெம்பிளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கல்லால் செதுக்கப்பட்டதெல்லாம் அந்த காலத்தில், இது வந்து கல்லால் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு கல் மாதிரி இருக்கும், அதை வந்து வழிபட்டுருக்காங்க அந்த காலத்துலேருந்து. பாருங்கள் இப்போ நம்ம அதை வந்து பார்க்கலாமா. இப்போ அந்த கோயிலுக்குள்ளே பாரு, இவர் தான் பூசாரி, சின்ன பையனாக இருக்கான், அவர் தான் பூசாரி. சாமி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தப்பா நல்லா இருக்குங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.